Sarojini Naidu, Village Song, and welcome to உங்களுக்கு இந்த ஒர்க்குக்கான ஒரிஜினல் ஆடியோ ஃபைல் வேணும்டா, நம்ம சேனலோடைய டேஷ்போர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போட்காஸ்ட்ன்ற இந்த செக்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஒர்க்குக்கான ஒரிஜினல் ஆடியோ ஃபைல் இந்த போட்காஸ்ட் செக்ஷனில் வந்து கிடைக்கும். இங்கேயும் கேட்டு நீங்கள் என்ஜாய் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போயமில் சரோஜினி நாயுடு 16 லைன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இந்த 16 லைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டான்ஸாஸாகவும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாவிலையும் 4 லைன்ஸ் இருக்கிற மாதிரியும் வந்து பிரிச்சுருக்காங்க. இந்த போயமில் போயட் யூஸ் பண்ணியிருக்கிற ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏஏபிபி, ஏஏசிசி, டிடிஏஏ, இஇஏஏன்ற ஸ்கீமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போயமுடைய தீமை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு உலகத்தை வந்து போயட் வந்து காட்டுறாங்க. அதில் ஒரு உலகத்தில் மனுஷங்க எப்படி வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்காங்கன்றதையும் காட்டுறாங்க. இன்னொரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து நேச்சரோட எப்படி கனெக்ட் ஆகியிருக்காங்கன்ற விஷயத்தை வந்து இந்த போயம் மூலமாக நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே வர அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வர ஆல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த போயமை பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு எப்படி வந்து எழுதியிருக்காங்கன்னா ஒரு டயலாக் ஃபார்மில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த டயலாக் வந்து யாருக்கு யாருக்கு நடுவில் வந்து நடக்குதுன்னா ஒரு இந்தியன் மதருக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடுவில் மேரேஜ் ரிலேட்டடாக ஒரு டிஸ்கஷன் நடக்கிற மாதிரி வந்துருக்கு. ஸோ இப்போ சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து ஆக போகுது. இப்போ அந்த பொண்ணு வந்து கல்யாண கோலத்தில் வந்து இருக்குது. ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த கல்யாணத்தில் வந்து விருப்பம் இல்லாமல் இருக்குது. அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீ கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கன்ற மாதிரி வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து இல்லை நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்ன்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டெப்பானாக வந்து இருக்குது. கடைசியில் அந்த பொண்ணை வந்து அந்த அம்மா வந்து சமாதானப்படுத்தினாங்களா இல்லையா, இல்லை அந்த பொண்ணு வந்து அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எங்கேயாவது போயிருச்சான்றதை வந்து இந்த போயத்தில் வந்து போயட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போயமில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டான்சாஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டான்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட சில பதில்கள் வந்து கொடுக்குற மாதிரி வந்து இருக்குது. அடுத்து தேர்ட் ஸ்டான்ஸாவில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த அம்மா வந்து பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அடுத்து ஃபோர்த்து ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுற மாதிரி இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காங்க சரோஜினி நாயுடு. ஸோ இந்த போயமுடைய ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி போயட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைய வந்து அதாவது அந்த பொண் அந்த கல்யாணம் ஆக போகிற அந்த பொண்ணுக்கிட்ட அந்த அம்மா வந்து பேசுகிற மாதிரி தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு பொண்ணு வந்து எப்படி இருக்கும் கல்யாண கூடத்தில் எப்படி இருக்கும் அழகாக வந்து ட்ரெஸ் பண்ணி உக்காந்துருக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட அந்த அம்மா வந்து பேசுகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மதர் வந்து அந்த பொண்ணை வந்து கொஞ்சுற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி சைல்டு ஹனி சைல்டுன்ற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, நீ இந்த இடத்த விட்டு போகிறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது நீ போட்டிருக்க இந்த நகை எல்லாத்தையும் வந்து காற்றுல அப்படியே விட்டுட்டு போகிறியா, அடுத்து இத்தனை நாளாக உன்னை வந்து பாசமாகவும் உனக்கு நல்ல சாப்பாடும் போட்ட இந்த அம்மாவை விட்டுட்டு போகிறியான்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பையன் வந்து வந்துக்கிருக்கான், அவனை வந்து வருத்தப்பட வைக்க போறியான்ற மாதிரி வந்து சில குவஸ்டின் வந்து கேட்குறாங்க அந்த அம்மா வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு செகண்ட் ஸ்டான்ஸாவில் என்ன பதில் சொல்லுதுன்னா என்னுடைய தாயேன்ற மாதிரி வந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து வேறு எங்கேயும் போகலை, நான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டுக்கு தான் போகிறேன், வைல்டு ஃபாரஸ்ட்டுக்கு தான் போகிறேன், காட்டுக்குள்ளே போகிறேன். அந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா சம்பா மரத்தில் வந்து நிறையா
சம்பா மொட்டுக்கள் வந்திருக்கு, அந்த மொட்டுக்கள் வந்து மலரப்போப்போது, அதை பார்த்து ரசிக்க போகிறேன்ற மாதிரி வந்து சொல்லுது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நதி வந்து ஓடுது. அந்த நதியில் சின்ன சின்ன தீவுகள் வந்திருக்கு. அந்த தீவுகளில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் பறவை வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே கோவல் பறவைண்டு எதை வந்து சொல்கிறாங்கன்னா குக்குவை தான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதே தீவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தாமரை லில்லிலாம் வந்து இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா என்னைய வந்து அந்த ஃபேரி ஃபோக், அதாவது அந்த ஃபாரஸ்டில் இருக்கிற இயற்கை மாதா வந்து என்னைய வந்து கூப்பிடுது, அது வந்து உங்களுக்கு வந்து கேட்கலையான்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து பதில் வந்து சொல்லுது. மறுபடியும் தேர்ட் ஸ்டான்ஸாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து பொண்ணை வந்து கொஞ்சிறாங்க. ஹனி சைல்டு, ஹனி சைல்டுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ளஷர் வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு பாட்டு இருக்குது, குழந்தைக்கு தாலாட்டு பாட ஒரு பாட்டு இருக்குது, பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து ஒரு சந்தனம் மாதிரி அப்படியே வந்து மணக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து நீ போட்டிருக்கிற இந்த கல்யாண சேலை வந்து பார்த்திங்கன்னா கையாலே வந்து நெய்யப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்ரான் சில்வர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப க்ளோயிங்காக வந்து இருக்குது. உனக்காக இந்த கல்யாணத்துக்காக கேக்கெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் வந்து ரெடியாக இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு நீ போகிறியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுண்டா, நீங்கள் சொன்ன அந்த கல்யாண பாடல் அதே மாதிரி தாலாட்டு பாடல் இதெல்லாம் வந்து ஒரு நாள் வந்து சோகத்தில் தான் போய் முடியும். இன்றைக்கி வேணும்டா சூரியன் வந்து என்னை பார்த்து வந்து சிரிக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள்லேயே வாழ்க்கையில் வந்து புயல் வந்து வீசிரும், அது வந்து மரணத்தில் வந்து முடிஞ்சிரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து எங்கே போகிறேன்னா அந்த காடுக்கு தான் வந்து போகிறேன். அங்கே இருக்கிற அந்த நதியோட ஓசை, அந்த பூக்கள், அதிலிருந்து வர ஸ்வீட்டான அந்த ஸ்மெல், இதெல்லாம் நான் வந்து ரசிக்க போகிறேன். என்னை வந்து அந்த இயற்கை மாதா வந்து கூப்பிடுது, அது வந்து உங்களுக்கு வந்து கேட்கலையா அம்மான்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த போயத்தில் அந்த பொண்ணு வந்து என்ன செய்யுதுன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குது. நான் வந்து நேச்சரை வந்து ரொம்ப விரும்புகிறேன், எனக்கு வந்து ரொம்ப ஏர்லியராகவே வந்து மேரேஜ் வந்து பண்ணி வச்சிடாதீங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காங்க சரோஜினி நாயுடு.